தனுஷ் வந்து அப்பியர் ஆனாரு, அதுல திருப்தி அடைஞ்ச நீதிபதி கடைசி விசாரணையை வந்து 2ஆம் தேதி போட்டிருக்கிறாரு. அவருடைய அங்க அடையாளங்கள் பரிசோதிக்கப்பட்டது. மருத்துவ நம்ம அரசு மருத்துவர் வந்தாரு. ஜுடிஷியல் அட்மின் ரெண்டு ரிஜிஸ்டருமே இருந்து செக் பண்ணி தே சாட்டிஸ்ஃபைடு. அடுத்த 2ஆம் தேதி மதியம் 2:30 இறுதி ஃபைனல் டாக்குமெண்ட் அது இருக்குது. அதுல வேண்டியதில் வேண்டியது தனுஷ் வேண்டியதில் ஜட்ஜ் அட்வொகேட் மட்டுமே இருக்காங்க. நாங்கள் சீனியர் கவுன்சில் என்கேஜ் பண்ணியிருக்கிறோம். அது முடிஞ்சது. இல்ல வேற ஒண்ணுமே கேட்கல. நீங்க தான் தனுஷா கேட்பாங்க. ஆமா அப்படின்ட்டாரு. எல்லாமே ரிலாக்ஸா இருந்தது. ரொம்ப திருப்தி. கோர்ட் உத்தரவு எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து அடிபஞ்சே தீர்வோம் அப்படின்ட்டு தனுஷுடைய விஷயம். அது தனி அறையில பாத்துருப்பாங்க. இன் கேமரான்னு சொல்லுவாங்க. தனி அறையில வந்து அரசு மருத்துவர் வந்தாரு. ஆமா ஆமா அவர் வந்தாரு. ஜுடிஷியல் அண்ட் அட்மின் ரெண்டு ரிஜிஸ்டருமே இருந்து பார்த்தாங்க. திருப்தி திருப்தி சரிங்களா. அது என்ன விஷயங்கிறது கோர்ட்ல தான் சொல்லுவாங்க. 2ஆம் தேதி இருக்குது. ஏன்ட்ட கேட்ட அப்படி அடையாளங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து அஃபிடவிட் போட்டிருக்கிறோம். அந்த அஃபிடவிட்ல போட்ட கையெழுத்து தனுஷ் கையெழுத்து கிடையாது அப்படின்னு அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னார். அதனால தான் நேரடியாக வர சொன்னது. இல்லை நானே நேரடியாக வந்துட்டு என்னுடைய கையெழுத்து தான் என்னுடைய அங்க அடையாளத்தில் அவங்க சொல்ற அங்க அடையாளம் இல்லை, நான் தனி, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். போட்டு எப்படியா பிள்ளையை வாங்கி கொடுத்துருக்கேன் சார்.